Hello friends, welcome to krishnastechinfo. So nama kadaisiya paatha video la vande nama oneplus 70 la vande eppadi bootloader unlock panni custom rom install pandradhu nu paathom. So indha video la vande nama oneplus 70 eppadi root pandradhu nu paakalam. So nama custom rom install pannadhukku appuram vande nama root pannala. So adu eppadi pandradhu nu indha video la paakalam. So indha root checker basic app la vande na ippo idoda root status check pandren. So verify root kudukuren. So inga paakalam, sorry the root access is not properly installed on this device nu varudhu. So the device vandha na root pannala. So in the video la nama eppadi root pandradhu nu paakalam. So unga device vandha neenga root pandradhala advantages um irukku disadvantages um irukku. So ungalku advantages enna na vandha root apps la neenga use panna mudiyum. Add away nu or app irukku. So and the add away app la vandha enna na ad blocker potturukangalo. So and the ad blocker ellame work aagum. So அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ரூட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த ஸோ மேஜிக்ஸ் மாடியூல் மேனேஜர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த மேஜிக்ஸ் மாடியூல் இன்ஸ்டாலரை வச்சு நீங்கள் நிறைய மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து இன்னும் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரூட் பண்ணுறதால அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ரூட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேஜிக்ஸ் மாடியூல் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மேஜிக்ஸ் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே ஸோ நம்ம ஃபோன் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா வந்து உங்களை ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு டிவைஸ் ரூட் ஆகிருக்குன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டீம்ஸ் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரூட்டட் டிவைஸ்ன்றது டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதால நீங்கள் ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து ரூட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரூட்டிங் பண்ணுறதால இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்ஸும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரூட் பண்ணுன்னா பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து கஸ்டம் ராம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டம் ராம் யூஸ் பண்ணுறதால இந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபோனை எப்படி ரூட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபோனை வந்து நம்ம ஷட் டவுன் கொடுக்குறேன். ஸோ ஃபோனை ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நம்ம சிஸ்டமில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸில் வந்து இந்த மேஜிக்ஸோட ஜிப் ஃபைல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் போன வீடியோவில் வந்து இந்த மேஜிக் ஜிப் ஃபைலை காப்பி பண்ணேன். ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே இதில் காப்பி பண்ணி போடுங்க. ஸோ இதை காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடு கொண்டு போகணும். ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பட் வைஸ் ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு வந்துச்சு. ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட்லேருந்து இப்போது நீங்கள் ஸோ ஃபாஸ்ட் பூட் மோட்லேருந்து இப்போது நம்ம ரெக்கவரி மோடுக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ ரெக்கவரி மோட் சூஸ் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ட்ரெஃப்ரெஸ்ட் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணதால் இப்போ நம்ம ட்ரெஃப்ரெஸ்டோட ரெக்கவரி வந்துருச்சு. ஸோ இந்த ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்வான்ஸ் போயிட்டு இங்கே லாஸ்ட்டில் வந்து எனேபிள் ஏடிபின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனேபிள் ஏடிபி கொடுங்க. ஸோ ஏடிபி மோட் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துட்டு ஏடிபி சைட் லோட் கொடுங்க. ஸோ இந்த ஏடிபி சைட் லோட் கொடுத்துட்டு நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஸோ நம்ம கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் அந்த யூஎஸ்பி டிபக்கிங் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஏடிபியில் வந்து நம்ம ரூட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸில் போய்ட்டும் நீங்கள் ஏடிபி எனேபிள் ஆகிருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடிபி ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது. ஸோ இப்போ எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் அப்டேட் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் அப்டேட் கொடுக்கும்போது இங்கே ஏடிபி சைட் லோட் கேட்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பிசியில் ஏடிபி டிவைசஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஏடிபி டிவைஸ் கொடுத்தோன்னே இப்போது சைட் லோடான டிவைஸ் இப்போ காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஏடிபி சைட் லோட் அந்த மேஜிக்ஸோட ஜிப் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ பார்க்கலாம் இங்கே சர்விங்ட்டு இந்த பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி இங்கே ஃபோன்லேயும் பார்க்கலாம். இங்கே வந்து அந்த ஃபைல் வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேஜிக்ஸோட இன்ஸ்டாலர் இங்கே ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கீழே இப்போ டன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பேக் கொடுத்துட்டு நம்ம சிஸ்டம் ரீபூட் பண்ணலாம். ஸோ ரீபூட் டு சிஸ்டம் கொடுக்குறேன். ஸோ ஃபோனை வந்து பிசியில் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு போய் நம்ம ரூட் செக்கரில் ரூட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ரூட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஸோ இந்த ரூட் ஆப்ஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஸோ நான் ரூட் ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணி நான் வீடியோ போடணுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஸோ நான் ரூட் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேஜிக்ஸ் மாடியூல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேஜிக் மாடியூல்ஸை வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் மொபைல் பூட் ஆகி வந்தோடனே இங்கே பார்க்கலாம். இங்கே மேஜிக்ஸ்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த மேஜிக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மேஜிக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கேட்கும் அப்கிரேட் டு தி ஃபுல் மேஜிக்னு கேட்குது. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ மேஜிக்ஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ செட்டிங்ஸ் கொடுத்துட்டு
அலோ ஃப்ரம் சோர்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அப்டேட் கொடுக்கலாம். ஸோ மேஜிக்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ரிக்வயர்ஸ் அடிஷ்னல் ஸ்டெப்னு கேட்குது. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கும் ரீபூட் கேட்குது. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போது ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்ச உடனே நம்ம இந்த மேஜிக் செட்டப் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபோன் பூட் ஆகி வந்துருச்சு. ஸோ மேஜிக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ மேஜிக்ஸ் அப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போது இன்ஸ்டாலில் இருக்க வெர்ஷன் வந்து 25.2. ஸோ நம்ம ரூட் செக்கரில் போயிட்டு நம்ம ரூட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வெரிஃபை ரூட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பெர்மிஷன் கேட்குது. இப்போ கிராண்ட் கொடுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரூட் ஆக்சஸ் இஸ் ப்ராப்பர்லி இன்ஸ்டால்ட் ஆன் திஸ் டிவைஸ்னு வந்திருக்கு. ஸோ ரூட் ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பேங்கிங் ஆப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபோனில் ரூட் ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கஸ்டம் ரோம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 1+70 எப்படி நம்ம ரூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.